வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல நல்ல மொறுமொறுன்னு சுவையான அவல் வடை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த அவல் வடை வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். அவல் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வெள்ளை அவல், இந்த மாதிரி மெலிசு அவலா எடுத்துக்கணும், 1/2 கப் புளிப்பு இல்லாத தயிர், 1/2 கப் அரிசி மாவு, பொறிக்க எண்ணெய் தேவையான அளவு. அடுத்து பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1/2, பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 2, 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் சோம்பை 1/2 தட்டி எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் வெள்ளை அவல், அவல்ல தூசி அழுக்கெல்லாம் இருக்கிறதுனால இது கூட கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிட்டு அவலை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்க தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அவலை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கப் புளிப்பு இல்லாத தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி 2 நிமிஷம் நல்லா ஊற விடணும். நான் இன்னைக்கு மெலிசு அவல் எடுத்திருக்கனால 2 நிமிஷம் ஊற வைக்கிறேன். சப்போஸ் நீங்க திக்கான அவல் யூஸ் பண்றீங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அவல் நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே கையால லைட்டா மசிச்சு விட்டுறலாம். அடுத்து இது கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோம்பு தூள், நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். கடைசியா இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா, நம்ம உருண்டை உருட்டி வடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகிறங்குள்ளேயும் நம்ம வடையெல்லாம் தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கையில் வடை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்து வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம். ஓரங்களில் விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு தட்டிக்கணும். அடுத்து நார்மலா நம்ம மெதுவடிக்கு சென்டர்ல ஹோல் போடுவோம் பாருங்க, அது மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவல் மட்டும் இருந்தா போதும், ரொம்ப ஈஸியா டீ போடுற நேரத்துல இந்த வடைய செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தட்டி வச்சிருக்க வடையை இதுல சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். வடையும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒவ்வொரு வடையா பொறிச்சு எடுத்துக்க போறேன். ஒரு சைடு வடை நல்லா வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடணும். இப்ப பாருங்க, வடை 2 சைடும் நல்லா வெந்து கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம செய்யற மெதுவடை கார வடையை விட ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாவே இருக்கும், டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அவல் வடை வெளியே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு, இதே மாதிரி உள்ளேயும் நல்ல சாஃப்டா இருக்கும். இந்த அவல் வடைக்கு நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த அவல் வடையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.